கொஞ்ச நாள் படியம் சேனலில் போட்ட வீடியோவில் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை பற்றி வீடியோ வேணுமான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து பண்ண சொல்லியிருந்தீங்க. நான் யோசிச்சுட்டே இருந்தேன் இந்த மாதிரி டாபிக் வந்து பெருசாக வியூஸ் போகாது, பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நேற்று எனக்கு ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு. ஸோ நான் விக்ரம் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு சின்ன பையன், கிட்டத்தட்ட ஒரு 5வது 6வது கூட படிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், வந்து பார்த்து, ப்ரோ உங்கள் சேனல்லாம் நல்லா பார்ப்போம் ப்ரோ, சரண் தானே, நான் மாஸ்க் போட்டிருக்கேன், ஷர்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன், சரண் தானே, நீங்கள் உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம் ப்ரோ, ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னால் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் முடிவு பண்ண வியூஸ் போகுதோ இல்லையோ, இந்த வீடியோ நம்ம பசங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும், பர்சனலாக வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்கும் இந்த வீடியோ ரீச் ஆகிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணணும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒருத்தருக்காக ஷேர் பண்ணி இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். சரி பார்ப்போமா, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட் எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நமக்கு வந்து பிலீவ் இருக்கணும். நம்ம பசங்க பண்ணுற தப்பே வந்து இதனால் நம்மளால் படிக்க முடியாது, நம்மளால் பாஸ் ஆகாமனே தெரியல, ஜஸ்ட் பாஸ் ஆனால் மட்டும் போதும், நம்மளால் நல்லா படிக்க முடியாது அப்படின்ட்டு அவங்கள அவங்களே டீமோட்டிவேட் பண்ணிவிட்டு ஒரு பிலீவே இல்லாமல் இருப்பாங்க. நீங்கள் உன்னால் முடியும்ட்டு பிலீவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு விஷயத்தை பண்ண முடியும். படிக்கிறத விட்டுட்டு வேறு விஷயத்துக்கூட கம்பேர் பண்ணி பாருங்களேன், நான் இந்த வேலைக்கு வந்து போவேன், இந்த வேலையை வந்து இந்த டைமுக்குள்ளே முடிப்பேன்னு நீங்கள் பிலீவ் பண்ணுற விஷயம் நடக்கும். அதே மாதிரி தான் படிக்கிறதுலையுமே, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நம்ம வந்து நல்ல மார்க் எடுப்போம், நல்லா படிப்போம் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும் தான் உன்னால் வந்து நல்லா படித்து நல்லா எக்ஸாம்ஸ் எழுத முடியும். ஸோ கைஸ் பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், நம்மளால் இந்த சிலபஸ் ஈஸியாக படிச்சிட முடியும், படித்து நாளைக்கு எக்ஸாமில் போய் மாஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், வேறு லெவலில் வந்து படிப்பீங்க, இது ரொம்பவே முக்கியமான ஒன்று. செகண்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட சிலபஸை ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், என்னென்ன லெசன் வந்து ரொம்பவே முக்கியமான லெசன்ஸ் அப்படிங்கிறத நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு அந்த விஷயம் தெரியலனாலுமே உங்கள் கிளாஸில் டாப்பராக இருப்பாங்களே, இல்லைன்னா கிளாஸ் டீச்சர்கிட்டே போயிட்டு இந்த லெசன் எந்தெந்த லெசன் இம்பார்ட்டன்ட், எது வந்து முக்கியமாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணி நோட் பண்ணி வைங்க. ஸோ இப்படி வைக்கிறது மூலமாக எப்பவுமே நம்ம பசங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கும், கஷ்டமான விஷயத்த படிக்கவே மாட்டோம், முக்கியமாக எது வருமோ அதை படிக்கவே மாட்டோம், எது ஈஸியாக இருக்குது இது ஈஸியாக இருக்குது இதை நம்ம படிச்சுட்டு போயிடலாம், இது ஈஸியாக இருக்குது இதை நம்ம படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு படிச்சுட்டு போவாங்க, ஒன்றுமே வந்து வராது. ஸோ முக்கியமான கொஸ்டின் ஏதோ அதுதான் நீங்கள் படிக்க வேண்டியது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ரொம்ப ஈஸியாக இருக்கிறதெல்லாம் படிச்சிங்கன்னா அது பெருசாக வரப்போகிறது கிடையாது, நோ யூஸ் தான், உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகும் நம்ம படித்து முடிச்சிட்டோன்ட்டு, பட் எக்ஸாமில் வந்து அது வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணுங்கள், என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட், எந்தெந்த லெசன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி வைங்க. உங்களுக்கு தெரியலனாலுமே உங்களோட டாப்பர் கிட்ட கேட்டு அந்த விஷயத்தை நோட் பண்ணி வைங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இது பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நல்லாவே படித்து நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எப்படி படிக்கலாம், ஹோல் நைட்டில் உட்காந்து படிக்கிறத நம்ம பசங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஹேபிட்னே வந்து சொல்லலாம். நைட் ஃபுல்லாக உட்காந்து படித்து காலையில் போய் எழுதி 100க்கு 110 மார்க் எடுத்துடலாம் அப்படின்ட்டு மைண்ட் செட்டில் வந்து நைட் ஃபுல்லாக உட்காந்து படிப்பாங்க. நம்ம மூளைக்கு வந்து ஒரு நேரத்தில் கொஞ்சம் ஐட்டம் மட்டும்தான் ஷோர் பண்ணிக்க வைக்க முடியும். ஸோ நீங்கள் நிறைய படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக 50% மறந்து தான் போயிடும், உள்ளே போயிட்டு பே பேன் தான் முடிச்சுட்டு இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணும், நம்ம ஆல்ரெடி வந்து எதாவது முக்கியமான கொஸ்டின் பார்த்து வச்சுட்டோம். ஸோ நமக்கு நிறைய டைம் வந்து இருக்குது, நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரே நேரத்தில் எல்லாமே படிச்சிங்கன்னு நான் சொன்ன மாதிரி மறந்து போயிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா டைமர் செட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் நைட் ஃபுல்லாக நான் படிக்கணும், காலையிலேருந்து நைட் வரைக்கும் படிக்கணும் இப்படின்னு உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டுக்கே வந்து டேய் என்னடா அது அப்படிங்கிற மாதிரி அது உங்களுக்கே சொல்ல ஆரம்பித்து உங்களுக்கே போர் அடிக்கிற ஃபீலை வந்து க்ரியேட் பண்ணி வைக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஒரு மணி நேரத்தில் இந்த 2 சிலபஸ் படிக்க போகிறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மைண்ட் வந்து ஹாப்பி ஆயிரும், உப்பா ஒரு மணி நேரம் படித்தா போதும் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சிடும். நீங்கள் டைமரை செட் பண்ணிக்கோங்க, ஃபோனில் வந்து அலாரம் வச்சு ஃபோனை கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க, பக்கத்தில் வச்சிங்கன்னா வாய்ப்பே இல்லை படிக்கிறதுக்கு. ஸோ தள்ளி வச்சுட்டு அலாரம் வச்சுட்டு 1 ஹவருக்கு அலாரம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே வந்து இந்த சிலபஸில் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் படிக்க முடியுமோ படிங்க, எவ்வளோ முடியுமோ உங்களால் வந்து படிங்க. ஸோ உங்களுக்கு எப்படி படிக்க பிடிச்சாலுமே படிங்க, வாய் விட்டு படிக்க பிடிக்குதா படிங்க, இல்லை வந்து மனசுக்குள்ளே படிக்கணுமா படிங்க. ஸோ நீங்கள் நல்லா படிச்சுட்டே வாங்க. ஸோ ஒருவேளை வந்து ஒரு 10 கொஸ்டின் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த டைமருக்குள்ளே வந்து ஒரு 7 தான் முடிக்க முடிஞ்சுன்னா பரவாயில்ல விட்டுருங்க, அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் 1 ஹவர்ஸ் வந்து கேப் எடுத்துக்கோங்க, அகெயின் வந்து வேறு சிலபஸ் ஒரு 10 கொஸ்டின் வந்து படிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் படிச்சுட்டு வாங்க. ஸோ இப்படி நீங்கள் படிக்கிறது மூலமாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்கள் மைண்ட்லேயே நிற்கும். ஸோ நைட்டு வந்து படிக்க வேணாம், நைட்டு வந்து ஜாலியாக வந்து தூங்குங்க, நல்லா தூங்குங்க, ஏர்லி மார்னிங் கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சிட்டு நீங்கள் படித்தது எல்லாமே வந்து ரிவைஸ் பண்ணுங்கள், வேறு லெவலில் உங்கள் மெமரிஸில் வந்து இருக்கும், மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்தது படிக்கும்போது எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் படிக்கணும். எக்ஸாம்பிள் இல்லாமல் படிச்சிங்கன்னா அது பெருசாக வந்து ரெஜிஸ்டர் ஆகாது. இப்போ ஒரு க்வெஸ்சன் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அது கூட ஏதாவது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டு கனெக்ட் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணி படிங்க. ஸோ அப்படி படிக்கிறது மூலமாக நமக்கு எக்ஸாம் எழுதும் போது அந்த எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது நீங்கள் படிக்கும்போது வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டே வந்து படிங்க. நோட்ஸ் எடுக்கணும்னு சொன்ன உடனே எல்லாத்தையுமே எழுதணும்னு கிடையாது. நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு பாயிண்ட் முக்கியம்னு தோணுது, அதை வந்து நோட்டில் எழுதி வைங்க. அந்த கொஸ்டினோட டாபிக் வந்து போட்டுக்கோங்க. போட்டு அந்த கொஸ்டின் வந்து எது முக்கியமான பார்ட்டோ அதெல்லாம் ஒரு நாலஞ்சு பார்ட் அப்படியே எழுதிட்டே வாங்க, நாலஞ்சு பாயிண்ட் எழுதிட்டு வாங்க. ஸோ இப்படி எழுதுறது எந்த எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா, நீங்கள் ஒன்ஸ் ஓவராலாக படித்து முடிச்சிட்டிங்க, காலையில் எழுந்திரிச்சு ரிவிஷன் பண்ணணும், நீங்கள் ஃபுல்லாக படிக்கக்கூடாது. காலையில் எழுந்திரிச்சு அந்த நோட்ஸை மட்டும் பார்த்தாலே உங்கள் மைண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆகி நீங்கள் படித்த வேர்டிங்ஸ் எல்லாமே ஞாபகம் வந்துடும். ஸோ எக்ஸாம் டைமில் லாஸ்ட் டைம்லலாம் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல மார்க்கே நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம், நல்ல மெமரி பவர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ முன்னாடியே நம்ம நல்லா படிச்சிட்டோம், அது நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோம், நோட்ஸை படிக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க. அடுத்தது படிக்கணும்னு நீங்கள் உட்காரும்போது உங்கள் பக்கத்தில் வந்து வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ரெண்டு வாட்டர் பாட்டில் வந்து ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க, அடிக்கடி குடிச்சிட்டே வாங்க. அடிக்கடி நீங்கள் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ஃபுல்லாகவே ரெடியூஸ் ஆகும். இதை நான் சொல்லலை, நிறைய ரிசர்ச் தான் வந்து சொல்லுது. ஸோ படிக்கும்போது நீங்கள் வாட்டர் குடிச்சிங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், அதனால இன்னுமே நல்லா அவங்களால படிக்க முடியும். எப்பவுமே நீங்க படிக்கும்போது பக்கத்தில் வந்து வாட்டர் வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒண்ணு. அதே மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடத்த சூஸ் பண்ணி வந்து படிங்க. ரொம்பவே கத்து சவுண்ட் இருக்கிற இடத்துலாம் படிச்சீங்கன்னா உங்க மைண்ட்ல வந்து ஃபோக்கஸ் மிஸ் ஆகிட்டே இருக்கும். பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கிற இடத்த பார்த்து அந்த இடத்துல போய் படிங்க. ஒருவேளை வந்து உங்கள் வீட்டில் வந்து மத்தியானமில் எல்லாம் தூங்குவாங்க அப்படின்னா அந்த டைம் யூஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் காலையில் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு கூட மத்தியானம் படிக்க ஆரம்பிக்கலாம், இல்லை காலையிலருமே வேலைக்கு போயிடுவாங்க, ஸோ அவங்க வரதுக்கு ஈவினிங் ஆகும் அப்படின்னா அந்த கேப் யூஸ் பண்ணி வந்து படிங்க. ஸோ அமைதியான இடத்துல படிச்சிங்கன்னா நல்லாவே உங்கள் மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகும். ஃபைனல் ஒன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா கூச்சப்படாதீங்க மற்றவங்ககிட்ட கேட்குறதுக்கு. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு படிக்க தெரியல, இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னா கூச்சப்படாமல் உங்கள் டாப்பர் கிட்ட கேளுங்க, இல்லைன்னு உங்கள் டீச்சருக்கு கால் பண்ணி கேளுங்க, அவங்க கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ கிளியர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்குமே நாலேஜ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் தான் வந்து ஆக போகுது. ஸோ நீங்கள் கேட்காம விட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் வந்துடும். ஸோ உங்களுக்கு எதாவது புரியலன்னா ஓப்பனாக வந்து கேளுங்க, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதிலெல்லாம் கூச்சப்படணுன்ட்டு அவசியமே வந்து கிடையாது. ஸோ இந்த தப்பெல்லாம் நம்ம பசங்க பண்ணக்கூடாது, நம்ம பாஸ் ஆகணும், நல்ல மார்க் எடுக்கணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம என்ன ரிஸ்க் வேணால் எடுக்கலாம், இந்த மாதிரி வந்து பயந்துட்டு கேட்காமல் இருந்தால் நம்ம மானம் போயிடும் அப்படிலாம் இல்லாமல் ஓப்பனாக வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா கேளுங்க, கண்டிப்பாக வந்து மற்றவங்களுமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவ்வளோதான் ப்ரோ, இன்னுமே நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. பட் இப்போ எக்ஸாம் எல்லாருக்குமே வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆக போது இந்த டைமில் ரொம்பவே வந்து நிறைய டெக்னிக்லாம் சொல்லி உங்களை நான் குழப்ப விரும்பலை. ஸோ கைஸ், இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே 100% வந்து நீங்கள் நல்ல மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும், உங்கள் மெமரியில் கன்ஃபார்மாக வந்து நிற்கும். நான் சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா படிங்க, நல்லா எக்ஸாம் எழுதுங்க, ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புறேன். நான் மேலே சொன்ன விஷயத்தில் இந்த விஷயத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைனா எதுவுமே நான் ஃபாலோ பண்ணது இல்லை ப்ரோ அப்படிங்கிற பர்சனிங்களாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, எந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருச்சிங்க எதுவுமே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளாடியே சொன்ன மாதிரி வீடியோ ஒரு சில பேருக்கு அதை ஷேர் பண்ணுங்கள், வீடியோ கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும், நல்ல வியூஸுமே இருக்கும், அது பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டாகிராம் என்ன ஃபாலோ பண்ணுன்னா சரண் லைஃப் அடிப்பேர் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஃபோட்டோக்கான போஸ்ட் இட்ஸ் அப்டேட்ஸ் அது மட்டும் இல்லாமல் எங்கூட எங்கேஜ் இருக்கும் நல்ல பிளாட்ஃபார்ம் ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க சரண் லைஃப் ஸ்டைல். அவ்வளோதான் பிரதர்ஸ், நம்ம சேனல் நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணுது. இன்னொரு இன்ஸ்டாகிராமில் பார்ப்போம். பை பிரதர்ஸ்.